தாராபுரம் சீத்தக்காடு அமராவதி ஆற்றில் முதலையால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து அலங்கிய வழியாக பழனி செல்லும் சாலையில் உள்ளது சீத்தக்காடு. இங்குள்ள அமராவதி ஆற்றின் கரையோர பகுதியில் இப்பகுதியில் பழமையான சங்கிலி கருப்பன் சுவாமி கோவில் அமைந்துள்ளதால் பக்தர்களின் வருகை இருக்கும். ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கற்களாலான பழமையான தடுப்பணை உள்ளதால் விவசாயிகளும் தொழிலாளர்களும் அதன் கரையில் நடந்து அக்கறைக்கு சென்று விவசாய பணிகளை கவனிப்பது வழக்கம். இந்நிலையில் அமராவதி அணையில் இருந்து தப்பி வந்த 4 முதலைகள் இப்பகுதியில் நடமாடி வருகின்றன. கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு 2 முதலைகளை வனத்துறையினர் பிடித்தனர். 2 முதலைகள் பிடிபடாமல் இருந்தன. இந்நிலையில் தடுப்பணை நடுவே உள்ள பாறை மீது 6 அடி நீள முதலை படுத்துக் கொண்டிருந்தது. இதனை பார்த்த ஆற்றில் குளிக்க வந்த பொதுமக்களும் தொழிலாளர்களும் மீனவர்களும் ஆற்றை கடந்து செல்ல அச்சமடைந்து கரையிலேயே காத்திருந்தனர். அவர்களின் சத்தத்தை கேட்டு பாறையில் படுத்திருந்த முதலை மீண்டும் தண்ணீருக்குள் மறைந்தது. முதலையை பிடித்து செல்ல வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னமோ மூக்கு மட்டும் தெரியுது எனக்கு, முதல்ல மூக்கு இல்லைனா நிற்கிது.